அடாடாடாடா ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துக்கிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதிங்க, குதிரை கடிச்சு வச்சிருவேன். வாங்க மாப்பிள்ள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்? என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன்னு சொல்ல சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள்ள, உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரம் இவன் ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்கறான், டாக்ஸிக்கு 200 ரூபா கேட்கறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபா தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடடடடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிளை, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நான் இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரேம் ஜனா. ஓ, அந்த லெவல்லையா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா என்னை விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்னை ஏமாத்தினதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்தினது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பானுங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ் பண்றா, இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கன்னாலும் கரெக்டா நான் அங்க என்ட்ராவேன். ஏண்டா டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணியே ஊத்தடி. தண்ணி என்னடி உனக்கு? நான் பாலே ஊத்துறேன். ஓ, போய் குடி. வேறன கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்திருக்கான செம்பரி அடுத்தலைய அவன் சுத்த பேட் பலாவ இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்தறதுக்கு ஒரு மான் வந்துக்காரு. அந்தால சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டு லொல்லு எங்க வீட்டு லொல்லா? உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்காலா முக்கா புல்லா லைலா ஓ லொல்லோ. என்ன கழுத தட்ட சத்தம் கேக்குது? தாப்பா போடலையா? ஒருவேளை செம்பியாடி கம்மியா? வெயிட் வெயிட்யா, வெயிட். தள்ளுங்க தள்ள தள்ள தோறனா. ஓ பாத்து பா, நான் சொல்லல மாம். மாப்ள, இது எல்லாம் நம்பாத மாப்ள. இவங்க மூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழி போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன நம்பல இல்ல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது உனக்கு காட்டேன். கொஞ்சம் வெயிட்டியா? ஹலோ, சதாவா? என்னது சதாவா? சதா முசேனத்தோட சாட்டை கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர்? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்களா? அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள, சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உட்டார கடி பண்ணேன். ஏமா, நீங்க டுபாக்கணும் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு, அதை உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலைய பெரிய உஷார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல் இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இல்ல? இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா. ஏய் மாப்ளாய். மாமா வாங்க வாங்க, உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க ஏதாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம், ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? அதெல்லாம் இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பொண்ணா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாளா? அப்படியா மாம், இந்த பொண்ணு எப்படியாவது நான் பாக்கணும். ஓ, டிவியை பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள்ள, இந்த பொண்ணை நீ பார்க்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியல. நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். ஓகே டன் டன். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. இந்த சோஃபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோஃபா செட்டுக்கெல்லாம் தீபாரத்தில் காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. தட்ட கீழவை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிக்கிட்டா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எப்படி அடடா மாப்பிள்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்னு இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேர்னு எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவில் நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவில் மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. டேய் தள்ளுடா. டேய் 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 பிரதர் எங்க போறீங்க? எங்கடா வெட்டலுக்கு போறீங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் 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 ஐயோ வரேன். டேய் வந்தேடா கர்மி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹாய் ஹாய். ஐயோ நான் என்ன பாத்து பயப்படுற? இல்ல நீ அருவாக்குறவளா வெச்சிட்டு இருக்கற. ஏதாவது வெட்டி தொல்சற போறேன்டா. நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்துருக்கு. பிளாக் கார்டா? எஸ் யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ கருப்புசாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் தருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்புசாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்து மாட்டியா? சாமி உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கன கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. வருத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க சாமி. என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூட தெரியாது? கருப்பண சாமிக்கு உகந்தது பட்டசாலாம சுருட்டுந்தான். அது ஓல்டு கருப்பண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட, அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சார். காதல பத்தி என்ன மாதிரி யூத் கிட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திடலாம். நிச்சயமா வர நேரமாச்சு, வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த இந்த கேசட்டை டேபிள் போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போது பாரு. எப்படி வளரையா? பூங்குடிதான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டெடுக்க இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு. சும்மா விட கூடாது. இப்ப பாரு, மரியாதையா சொல்லு, நான் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போடுறது யாரு? கேக்குறல்ல? இந்த தடவை மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொன்னுடுவேன். ஐயோ உங்கள்கிட்ட ஐடியா கேட்ட பாருங்க. என்ன சீக்கிரையா? நீங்கடறியா? உன் பொண்டாட்டி சூப்பர். என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஓ என்னைய சொல்ற? உன் பொண்டாட்டி சூப்பர். உனக்கு என்ன கோல்புறடா? என் பொண்டாட்டி சூப்பர்னு என்கிட்டயே வந்து சொல்லுவ. உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேந்தாலும் ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவனை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடக்கார பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு. மாம்ஸ் ஏண்டா டீ கடைக்கார முண்டாட்டியே சூப்பர்ங்கிறதே? அண்ணா அண்ணா அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொருத்த முண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் முண்டாட்டியை சூப்பர்னு சொன்னா எல்லாரும் முட்டை அடிச்சிடறதா? இப்ப ஏன் முன்னாடியே சூப்பர் தான் வந்து சொல்லட்டும். சொல்றா அண்ணே, சொல்றா அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரு? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்காரா? என்ன தம்பி இதெல்லாம் போய், என்ன கம்பி இதெல்லாம் தான் தள்ளிட்டு போயிடுங்க. அப்புறம் கம்பி கும்பி பேடி ஏண்டா டேய் ஒண்ணே. அண்ணே இருங்கண்ணே, நான் என்ன சொன்னேன்னா இவரு கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவரு அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய் இது என்ன இது? காபி. இங்க வந்தா என்ன கேக்குற? காபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காபி. எங்க சொல்லு? காபி. போண்டாவே போண்டா, வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா ஓன் தோடை பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிரு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன், போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீன்னா கடைக்கு பின்னால் நின்னு தான் காபி வாங்கி குடிக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போய் ஏறுமே ஏறுமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங்? ஐடியா வேணும்னா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட கேட்காத. கமான் ஃபாலோமா. ஏய் மாப்ள, லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்திருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லெவல்லாம் எஸ்டிடி இன்டர்நெட் பேஜர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ். வேளங்கன மாதிரி தான். ஐயோ கர்நாக்கு புடிச்சவனே நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கர் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றியே, வாங்கன்னு சொல்றா. அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுங்கடா. தகுந்த சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டாய் அப்பா, முட்டி எல்லாம் கழண்டுச்சு. அப்பா மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ள, என் லைஃபும் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. The catch. ஏய் தவாலே ஐயா, பாலே என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற? மரியாதை கையில கொடுக்கணும் ஐயா. சில வீட்ல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்ல மனுஷாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. ஏலே என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி ஏலே, கடுதாசி கொடுக்கிறது உனக்கு பாட்டு என்ன வேண்டியது? பாட்டு யோ ரோட்ல கலங்க விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா. தவால் குடுக்குறேன் நான் பாட கூடாதா ஐயா? ஏலே சத்தம் ஐயா, பெருசு காது கேட்காது, அதனால தான் சவுண்ட் விட்டேன். சரி பாடி ஐயா. லெட்டர் குடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்டை நிமித்துவானுங்க, நடுவி இருக்கும் உள்ள. என்ன ஐயா லெட்டர் படிக்க சொன்னா கம்மு நிக்கிறிய? தாத்தா சொல்லு, எவனோ ஒருத்த எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிச்சியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? டே பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ. நிறுத்தியா அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடியா. என்னையா மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசு நீ என்ன மெண்டலா? என்ன அடியா அடியான்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? வேறண்டி வால்யூம் கூடுது. ஓஹோ பேர ஆண்டி ஆப்பா ரோட்ல என்ன ரெண்டு? ஐயோ அம்மா நிறுத்தியா, தபால் குடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். அப்பா அப்பான்னு சொல்லாதடா, தப்பா போறங்க. டப்பா டான்ஸ் ஆடுதுடா. ஏங்க டான்ஸ் ஆடுங்க, அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா, போடுங்க நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அம்மா? காட்டியோ வாங்கலாமா? என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா? இந்த கருதாசி யார் எழுதுறானு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறார்? மரியாதையா சொல்லுறேன். உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஓ அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க? சொறீரண்டா. ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ ஆல்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுன, இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி ஏ பால் பரமசிவா. ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறானா? கிழிஞ்சோம்டா பாரி போலாம். மக பூங்கோடிக்கு இவன் காதல் கடிதாசு போட்டானா என்னன்னு கவனி. வா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசு எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, வாடா போலாம். பூங்கோடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்கேன். டேய் வாடா. டேய் ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கலையா? சைலண்டா கத்துற. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தியே, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா. அப்பவே அவங்களை வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவன் வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏய் இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வர மாட்டியா? சைலமா தான் வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறையா? ஏப்பா அவுக்க போறா. ஏ இரு முன்னாடி போய்க்கிறேன். ஆமா வீட்ல இல்லனா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்ள மாப்ள. ஏ மாப்ள. டேய் மாப்ள. அங்க போக மாட்டான். டேய் மாப்ள. அட வாப்பா. நான் இங்க தான் இருக்கேன். வர வர உனக்கு டகாட்டி ஜாஸ்தி ஆயி போச்சு. வெள்ள பாத்தியாமா பின்னால நின்னு சொரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு, ஏதோ பேசணும்னு நினைக்குது, நீ ஏதோ பேசணும்னு நினைக்கிற. நான் போயிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ்வை டெவலப் பண்ணுங்க. டேய் சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கு, அட 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரு. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ? அதான் நம்ம சந்திக்கிறதுக்கு வரலையோ? இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா என் பேத்திக்கு ஒண்ணுமில்ல குணமாயிருமில்ல. உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வேறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வளவரையா அண்ணா இதுல வரல. நான் பாத்துக்கறேன் அண்ணா. இவங்கள செக் அப் பண்ணலாம். ஏய் லூசு பையலே மண்டல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேர் மெட்டல் கருவி. எங்கயாவது வெடி குண்டு இருந்துச்சுன்னு வெச்சுக்கே இது கண்டுபிடிச்சிரும். இங்கன்னு வராருல அதான் முன்னேச்சிருக்கு. ஏய் மண்டல எஸ் ஆல் தி செக் இட் செக் இட். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான் மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சி மருத்துவச்சி. என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்க வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோமண்டா இது? இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்க தான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. ஏப்பா அருணா அன்னைட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு, இவர்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. நான் சீரியஸா சொல்றேன் மாம். நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே என்ன தெரியுதானே? இவர தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருனே, அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேனே. பாத்தியா பிச்சை வாங்குறவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அதை நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? ஆனா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே, நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸை கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணா, அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ, நேரம் சரியில்லடா. அண்ணே, எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிண்டா, என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ், என்ன முக்குற? டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? உரமுடி தலையா? அண்ணே, எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? சொல்லுங்க. ஏண்டா, அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்களும் முன்னாடி வாங்க. டேய், அவனுக்கு கூப்பிடுற. அவரும் வயசுல மூத்தவரா தான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய், அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய், வீண் பழிக்கு ஆளாகாத. அட போங்க, அவன போங்க. எதிரிக்க எதிரியே. இந்தாமா என் மொய் பணம். எவ்வளவு ரூபா? உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூம் போட்டு நிலைக்குமா? சரி, மரியாதை கொடுத்து போது எழுந்துரு. ஒன்னா கேளுப்பா, எழுந்துரு. எழுந்துருப்பா, எழுந்துரு. இந்தப்பா, இந்தமா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா, மாமா எழுந்துருங்க மாமா. ஐயோ மாமா, என்ன விட்டு போயிட்டீங்க மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா, ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம். வா மாப்பிள்ள, உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே. இந்த ஒலமூடி தலையை யாரு யாருன்னு கேட்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள, மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வா ஐயா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியா? இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா என்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. ஐயா கேஷியர். 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கி எல்லாருக்கும். ஐயா கிட்ட வராதரா, யானை மதிச்சிடும். என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம்! என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்க பிள்ளை, கணக்க பிள்ளை, டப்பா தெரியா? அது என்னன்னு போய் பாடுறா. இரு, நானும் வர்றேன். என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாது போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தை நீ, யார் குழந்தை, யார் குழந்தை நீ, யார் குழந்தை? என்ன சத்தம்? ஆனா செத்து போச்சுயா. என்னது யானை செத்து போச்சா? இது தொட்டுடனே யானையே செத்து போச்சு. சகனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா, நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரையா நீ? நான் கிருஷ்ண வம்சத்து ஜோசியரையா. இந்த குழந்தைய பத்தி என்னையா தெரியும்? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும். என் குலதெய்வத்து மேல ஆடையா இத நான் வளர்க்கிறேயா. நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலேயும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடைய கைய அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம் இவனை கையில முடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். வானவரையா பாடுறி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படித்தாண்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா? எட்டி மிதிச்சனா நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிராத. உரி கட்டி தொங்குதல்ல. அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சிட்டு உன்னை உட்கார வச்சு குடிச்சிடுவேன். போடா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? மாப்ள என்னடா அது புல் ரோஸ் சவுண்ட்? அங்கிள் வந்திருக்காரு. அட என்னது மாமா? மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டுருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட ஃபோர்ட் வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்று பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்ட மாப்பிள்ள, நீங்க சொன்ன மாதிரிய என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிபடுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல, நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல, பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சதுல இருந்து உங்க பேரை எல்லா கட்டமடையும் விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். டேய் பாஸா? எஸ், அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்மிங்க, ஓகே பாஸ்மிங்க, நான்சென்ஸ். மாமா அதெல்லாம் அல்ல, மாப்பிள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்போ வந்தீங்க தாத்தா? இப்பதான் போய் வந்தேன். சென்டிமெண்ட் உன்னைத்தான் பாக்கணும்னு ஆசாசே வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டாங்கடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா, நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன், அது போதையா. மாப்பிள்ள நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், நீ ஜாக்கெட். வேணாங்கிறது ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. வெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்கம் இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுதான்டா பிறந்த. எசப்பாட்டு பாடுறியா நீ? மாமா தலையிலா? மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுன்னு சொல்றேன், கேட்காம போயிட்டே இருக்கீங்களா? என்னையா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட சேரக்கூடாதுங்கிறது. ஏய் இமேஜே ஸ்பாயில் ஆகுது. ஏய் அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜின்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரோட சின்ன பசங்க என்ன? என்ன நான் சொல்றது விளையாட்டாவே எடுத்துட்டு இருக்கீங்க? பாருங்க என்ன என்ன ஆடங்கொண்ணியா. மாவனே பிச்சிருவேன். விசில் என்னடா ஜாயிண்ட்? ஒண்ணு நீ முன்னால விசில் அடி, இல்லன்னா நான் அடிக்கிறேன். நீங்க அடிச்சீங்க. மாமா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? என்னைய சொல்றது கேக்குறது? ஐயோ முன்னாடி போயிட்டா நல்ல கட்டையெல்லாம் முடிச்சுமா ஊடியா. எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன், இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, ஆரியட்டி முடிஞ்ச உடனே போய் படத்தை யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்துட்டு ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. ஆடங்க அப்பா. மாமா அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரத்து உரத்துறான்னு? மாப்பிள்ள பார்த்து உரத்துறா, ஒரு பக்கம் சோல்ற உடச்சி எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு இடத்துல கட்டு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ஐயர், அவர் இடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா என்ன பாக்குற? என் மாப்பிளை பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை, படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரோஜாதேவி மாதிரி. ஒரு போட்டு, ரெண்டு தென்னை மரம், ஒரு கடல் இருந்தா என் மாப்பிளை பாட்டு பாடிடுவான். தொட்டா வள வளன்னு பேசிட்டு இருக்காரு, என்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்டை என்ன சொல்ல வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்லு. எல்லாரும் முடியிறது கொட்டை ஷார்ட். தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி கொட்டா குச்சி.